ரேகா மேம் எல்லாரும் அழுதாங்க ஓகே என்ன சிவானி நீங்க எதுக்காக இருந்தீங்க வீட்டில் உள்ள கேம் நல்லா விளையாடுறாங்களோ இல்லையோ பாஸ் நீங்க சூப்பரா கேம் விளையாடுறீங்க நம்ம இந்தியாவில ஐபிஎல் தொடர் மாதிரி ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் பிக் பேஸ் டி டுவெண்டி லீக்ல விளையாட சிஎஸ்கே கேப்டன் தோனி சுரேஷ் ரெய்னா யுவராஜ் சிங் இவங்க மூணு பேருக்கும் அழைப்பு விடுக்க அந்த அணி நிர்வாகம் தீவிரமான முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறதா சில தகவல்கள் இருக்கு இந்த தொடர் வரும் நவம்பர் பத்தாம் தேதியோட முடிவடைய இருக்கு இதையடுத்து ஆஸ்திரேலியாவின் பிக் பேஸ் லீக் தொடர் வரும் டிசம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தொடங்க இருக்கு இந்த பிக் பாஸ்ட் லீக் தொடர்ல இந்த வருஷம் வெளிநாட்டு வீரர்களையும் பங்கேற்க வைக்கலாம் அப்படின்னு அந்த நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்காங்க இதையடுத்து சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் இருந்து ஓய்வு பெற்ற பெற்றிருக்க இந்திய வீரர்களை அணுகலாம் அப்படின்னு அவங்க முடிவு செஞ்சிருக்காங்க இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர்களை அணுகலாம் அப்படின்னு பிபிஎல் முடிவெடுத்து தோனி சுரேஷ் ரெய்னா யுவராஜ் சிங்க பிபிஎல் தொடர்ல விளையாட வைக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம் யுவராஜ் சிங் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் பத்தாம் தேதி சர்வதேச கிரிக்கெட் இருந்து ஓய்வு பெறுவதை அறிவிச்சாரு இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தோனியும் சுரேஷ் ரெய்னாவும் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறறத அறிவிச்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் பிக் பேஷ் போட்டியில பங்கேற்க யுவராஜ் சிங்குக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு

போயிருக்கு தள்ளி வைக்கப்பட்ட போட்டிகள் டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் தொடங்க இருக்கு அதே சமயத்துல ஆஸ்திரேலியாவுக்கு டெஸ்ட் ஒரு நாள் போட்டி டி டுவெண்டி தொடருக்காக இந்திய அணியும் அங்க போறாங்க இந்திய அணிக்கு எதிரான தொடர்ல விளையாடுறதுனால பல நட்சத்திர வீரர்களாலும் ஆஸ்திரேலிய அணியில விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதனால இந்த வருஷம் பிக் பாஸ் லீக் தொடர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வெளிநாட்டு வீரர்களை சேர்க்கறதுக்கு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் அனுமதி அளிச்சிருக்கு அதன்படி பதினோரு பேர் கொண்ட ஒவ்வொரு அணிலும் மூணு வெளிநாட்டு வீரர்களை வச்சுக்கலாம் அப்படின்னு அனுமதி வழங்கியிருக்காங்க இப்போ இதனால எல்லா அணி நிர்வாகமும் பல்வேறு வெளிநாட்டு வீரர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இந்த ஐபிஎல் எல் போட்டிகள் முடிஞ்சதும் தோனி சுரேஷ் ரெய்னா சிங் இவங்க மூணு பேரும் இந்த பாஸ் டி டுவெண்டி லீக்ல விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிக்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க